இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியாயிருந்தது. அந்த புகைப்படங்கள் எல்லாமே தலைவரோட வீட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான். அது மட்டுமல்லாமல் அந்த புகைப்படங்கள் ஆன்மீகம் சார்ந்த புகைப்படங்களாகவும் இருந்தது. அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தலைவருக்கு வந்து ஆசியும் வழங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட நிறைய புகைப்படங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் வெளியாகிருக்கு. அந்த புகைப்படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புகைப்படமும் வெளியாயிருந்தது. அதாவது ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளுக்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாத பூஜை செய்யும்படியான புகைப்படம் தான் அது. நிறைய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி சுவாமிகளுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் போல் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி சுவாமிகளுக்கு பாத பூஜை பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் கௌரவத்தை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் தலைவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கிறதே கிடையாது. அவருக்கு தெரிந்தது எல்லாமே ஆன்மீகமும் தெய்வ பக்தியும் தான். ஒரு மனிதன் வந்து நல்லவனாக வாழணும் அப்படின்னா முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுறது தெய்வ பக்தி. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா தெய்வம் பார்த்துட்ருக்கு அப்படின்னு நம்புகிறவனால் மட்டும்தான் அந்த தப்பை செய்யாமல் இருக்க முடியும். ஆனால் நம்மளை தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தப்புகள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது ஹிந்துவுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா மதத்தினருக்குமே பொருந்தும். கிறிஸ்தவர்களுக்கும் சரி அல்லது இஸ்லாமியர்களுக்கும் சரி எல்லாருக்குமே அந்த தெய்வ பக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது தான் கண்டிப்பாக அவங்களால நல்லவங்களாக நடந்துக்க முடியும். தலைவரோட உண்மையான ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைவர் காட்டிய ஆன்மீக வழியில் தான் நடந்துட்டுருக்காங்க. அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் அப்படின்னாலே அவங்க மேலே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் வருது.